हाई फ्रेंड्स तमिल स्पेसी व्यूवर्स अनेवर वनकम नाम इतनी वीडियो ये पी पाकपो अब वर सटमुक तैयारूक अतिमुक मिपे तवरी कारण सटमें मिपे और अलव नोकी पयको अब तोद कहें अद मटीवी दिनकन तलमान आम तोद मावो नेरवो तिमको मिपे उदविया मारी ताक सटमे मिपेदा प्रतिपल के पोद முழுமையான விவரத்தை பார்ப்போம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கு இதுல தொடர்ந்து நாம் கவனித்து வரும் விஷயம் என்ன அப்படின்னா ஆமமுகாவுடைய வளர்ச்சி தான் அந்த வகையில் தென் மண்டலங்கள்ல பல இடங்கள்ல அதிமுகவுக்கு ஆமமுக ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு இது அதிமுகவுக்கு சர்க்கலை தந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வழிவகையும் செய்கிறது 2019 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக ஒரு பெரிய அதிர்வை மறைமுகமா ஏற்படுத்துச்சு அது எம்பி தேர்தல் அப்படிங்கிறதுனால வெளிப்படையா தெரியவில்லை ஆனா இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தாக்கமும் மிகவும் வெளிப்படையா தற்போது சொல்லி தெரிய வருகிறது இதற்கு காரணம் டிடிவி தினகரன் அவர்கள் தன் கட்சிக்கான அதே வாக்கு வங்கியை அப்படியே வைத்திருக்காங்க அப்படிங்கறதான் உண்மை இதுல அமமுக பாத்தீங்கன்னா அதிமுகவின் பல வாக்குகளை தற்போது பிரித்து தங்கள் பக்கம் மாத்தி அதை வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாற்றக்கூடிய வகையில இவங்க செய்து கொண்டிருக்காங்க இந்த வாக்கு விகிதத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் அதிமுகவின் அசுர வளர்ச்சி அது பதம் பார்த்து விடும் அப்படின்னு தெரிய வருகிறது இதனால் பாரம்பரியம் தலைத்த அதிமுகவுக்கு ஒரு டேமேஜை தற்போது அமமுக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு அமமுக தோற்பது வெற்றி பெறுவது அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா தற்போது கணிப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் சசிகலா தயவு இல்லாமலே சொந்த செல்வாக்குடன் சமூக செல்வாக்கை தினகரன் தனித்தே பெற்று வந்துள்ளார் என்பது தற்போது நிரூபணமாகியிருக்கு இத்துடன் தமிழகம் முழுவதும் பரவலான ஓட்டு வங்கி வைத்துள்ள தேமுதிகவின் ஆதரவும் தற்போது தினகரனுக்கு கிடைத்திருப்பது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது பாஜகவை விட அதிகமான வாக்கு வங்கியை தமிழகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தேமுதிக அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அளவுக்கு கரார் காட்டாமல் கொஞ்சம் தாராளமான தொகுதிகளை ஒதுக்கியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு ரொம்பவே நெருக்கடி கொடுக்க அவங்க தற்போது வெறுப்படைந்து கூட்டணியிலிருந்து வெளியேறி அமமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்க இவங்களுடைய வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி தினகரன் அவர்களுக்கு பெரிய ஒரு பலமாக மாறி இருக்கு இதனால அங்கு அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய பல பகுதிகளில் அமமுக வாக்குகளை பிரித்து அங்கு திமுக தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டுவதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தற்போது பெரிய உதவியாக மாறியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா தற்போது பல இடங்களில் அதிமுகவின் கூட்டணி போட்டியே இல்லாமல் திமுகவிடம் சரணடைய போகிறதாம் இதனால இந்த தேர்தலுக்கு பிறகும் கூட அமமுகவின் வளர்ச்சி மிகப்பெரிய அசுரத்தனமாக இருக்கும் அப்படின்னு தற்போது கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் இவங்க இரண்டு பேரும் இணைந்துதான் சசிகலா அவர்களை கட்சியில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு எடுத்தாங்க ஆனால் அவங்க கூட்டணி விஷயத்தில் ரொம்பவும் தாராளமாக செயல்பட்டிருக்க முடியும் அதாவது அமமுகவை அவங்க நினைத்திருந்தா கூட்டணியில் இணைத்திருக்க முடியும் அப்படி இல்லைனா தேமுதிகவுக்கு தாராளமான தொகுதிகளை ஒதுக்கி இவங்க அவங்களை கூட்டணியில் தக்க வைத்திருக்க முடியும் ஆனால் இவங்க செய்த இந்த இரண்டு தவறு தான் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அழிவதற்கு வழிவகை செய்யப்போகுது அப்படின்னு தற்போது தகவல் வெளிவந்திருக்கு இதன் மூலமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது இதற்கு தினகரன் தான் உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி